இன்றைய கருத்து களத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனும் இலங்கையின் எதிர்காலமும் எனும் கருப்பொருளின் ஊடாக இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொள்ளிருக்கின்றோம். இன்றைய தினம் இருவர் இணைந்து கொள்வதாக இருந்தது. எங்களுடைய செய்தியாளர் கொழும்பு செய்தியாளர் திரு நிக்சன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று ஊடகவியலாளர் திரு நிலாம்டின் அவர்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து இணைந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் இணைந்து கொண்டிருந்தார், ஆனால் அங்கே ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக தொடர்ந்து அவரால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகவே மின்வெட்டு சரி செய்யப்பட்டால் அவரும் எங்களோடு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து நிக்சனோடு இந்த விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிலாம்டினோடும் இணைந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் பேசலாம் என்று இருக்கின்றோம். நீண்ட காலமாக ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து வந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிதி இலங்கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு பெரும் கேள்விக்கு மத்தியிலே நேற்றைய தினம் அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் கடும் நிபந்தனைகளோடு இலங்கைக்கு நிதி வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த நிதியின் பிரகாரம் 48 மாதங்கள் என்ற அடிப்படையிலே அந்த நிதி பிரித்து வழங்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக கிட்டத்தட்ட $330 மில்லியன் அளவிலே அவர்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவாகவே மக்களிடம் இருக்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால், சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற நிதி தற்போது நாட்டில் இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக அமையுமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வியை மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதனூடாக இலங்கையினுடைய பொருளாதாரம் சரிவிழந்து மீளுமா என்கின்ற பல கேள்விகளுக்கான விடைகளை காண்பதற்காக இன்றைய தினம் எங்களுடைய செய்தியாளர் திரு நிக்சன் அவர்களை இணைத்திருக்கணும். வணக்கம் நிக்சன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் நிக்சன், நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு ஒரு பொருளாதார நெருக்கடியின் மத்தியில அதில பாதாளத்தில் இருந்த ஒரு நாட்டிற்கும் இப்போது சர்வதேச நாணய நிதியம் ஒரு உதவியினை வழங்கி இருக்கின்றது. இந்த சர்வதேச நாணய நிதியம் வழங்கி இருக்கின்ற இந்த நிதியானது இலங்கையின் நெருக்கடி நிலைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிரந்தர தீர்வு என்று சொல்ல முடியாது, தற்காலிகமானதுதான். குறிப்பாக அந்த நிபந்தனைகளை பார்க்க வேண்டும். நிபந்தனைகள் என்பது பேசுவது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. கொஞ்சம் நிபந்தனைகள் என்பது குறைந்தது 4 ஆண்டு காலம் என்று சொல்லப்படுகின்றது. 4 ஆண்டு காலம் அதற்குள்ளே இந்த கடன்கள் தீர்க்கப்பட வேண்டும். அதை விட முன்னைய கடன்கள் இருக்கின்றன. அந்த முன்னைய கடன்களுக்கும் தற்போது மறுசீரமைப்பு செய்யப்பட்டு காலவாசம் கோரப்பட்டிருக்கின்றது. ஆக எப்படியாவது இந்த கடன்கள் தீர்க்கப்பட வேண்டும். கடன்கள் தீர்க்கப்பட்டால்தான் அடுத்த உதவிகளை எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த கடன் உதவிகள் மூலம் மக்களுடைய தற்காலிக நெருக்கடிகள் தற்காலிக நெருக்கடிகளுக்கு தீர்வு காணலாம். ஆனால் தற்காலிக நெருக்கடிகள் என்பது குறிப்பாக இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய இறக்குமதிகள் தான். பொருட்கள் கிடைக்கும், பணவீக்கம் குறைவு குறைவடையும். ஆனால் இந்த விலைவாசி உயர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. விலைவாசி உயர்வு ஏற்கனவே உயர்வடைந்த விலைவாசி உயர்வுகளை மீண்டும் பழைய விலைகளுக்கு கொண்டு வர முடியாது, குறைக்க முடியாது. அது சாத்தியமற்றது. குறிப்பிட்ட சில விலைகளை குறைக்கலாம். குறிப்பாக மின் கட்டணம் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை குறைக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. அது ஏறிய விலைகள் ஏறியதுதான். ஆனால் இந்த நெருக்கடி என்பது வராது. வரிசையிலே நிற்கின்ற பெட்ரோலுக்காக மண்ணெண்ணைக்காக வரிசையில் இருக்கின்ற நிலைமைகள் என்பது குறைவடையும். ஆனால் இந்த உதவிகளை வைத்துக்கொண்டு இளைஞனுடைய தன்னிறைவு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட வேண்டும். அங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. தன்னிறைவு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் என்பதே பல சிக்கல்கள் இருக்கின்றன. தன்னிறைவு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கின்ற பொழுது அதற்கேற்ப பொருளாதார பொறிமுறை திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்குரிய பொருளாதார பொறிமுறை திட்டங்கள் எக்கனாமிக்ஸ் மெக்கானிசம் வகுக்கப்பட்டதா அல்லது வகுக்கப்பட முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் இங்கிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே இனவாத நோக்கில் செய்யப்படுகின்றவை. தமிழ் முஸ்லீம்களை உள்ளடக்கிய பொறிமுறைகள் அமைக்கப்படுவதில்லை. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தன்னிறைவு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் எந்த விதத்துக்கு உடன்படும் என்பதை கேள்வியில் இருக்கின்றன. இன்னொரு விடயம், சர்வதேச நாணய நிதியம் விதித்திருக்கின்ற பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டால்தான் நிதிகள் முழுமையாக கிடைக்கும். இப்போது அதனுடைய ஒரு பங்கு தான் கிடைத்திருக்கிறது, முழுமையான நிதி அல்ல. ஆகவே நிபந்தனைகள் என்பது மிக கடுமையாக இருக்கின்றது. அதை எதிர்கட்சிகள் நேற்றிடம் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தன. அந்த நிபந்தனைகளிலும் முழுமையான நிபந்தனைகள் வெளிவரவில்லை. ஹர்ஷாடி சில்வா, சஜித் பிரேமதாசா தலைமையிலான
ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஹஸ்டாலி சில்வா நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார், மத்திய வங்கி ஆளுநரும் நிதியமைச்சரும் கையொப்பம் முட்ட ஒப்பந்தத்தினுடைய பிரதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. கடன் மறுசீரமைக்கான ஏனைய சில இரண்டு விடயங்கள் மாத்திரமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை வைத்து கொண்டு நாடாளுமன்றத்தை விவாதம் நடத்த முடியாது. ஆகவே முழுமையான ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சர்வதேச நாணய நிதியம் விதித்திருக்கின்ற இந்த நிபந்தனைகளை இலங்கையால் நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிறைவேற்றுவதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. அதாவது இதை அரசியலாக பார்த்தால் நிறைவேற்ற முடியாது. அரசியலாக பார்ப்பது என்பது நான் நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும். எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்கினால் நிறைவேற்றுவது கடினம். குறிப்பாக அரசாங்க ஊழியர்களின் பதவி அரசாங்க ஊழியர்கள் எண்ணிக்கை குறைப்பது, அடுத்ததாக அதாவது இங்க இருக்கக்கூடிய தனிநிலை பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள், இவை அரசியலாக்க நோக்கப்படுமாக இருந்தால் இவற்றை அரசியலாக மக்களுக்கு எதிர்கட்சிகள் பிரச்சாரப்படுத்தினால் அதை நிறைவேற்றுவது கடினம். அங்கே அரசாங்கம் சிக்கலை எதிர்கொள்ளும். ஆகவேதான் ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனை என்னவென்றால் தங்களுடைய பரிந்துரைகளை அரசியலாக்காமல் தேசத்தை கட்டுவதற்கான ஒரு ஏற்பாடாக சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். மணிக்கவனம் குறுக்கிடுவதற்கு என்ன இந்த இதோடு தொடர்புபட்ட கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் அரசு ஊழியர்களை குறைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு நிபந்தனையாக சர்வதேச நாணயம் விதித்திருக்கின்றது என்கிற அடிப்படையில் உங்களுடைய பதில் அமைந்திருந்தது. ஆனால் இன்றைய தினம், அதாவது நேற்று இலங்கையிலே அரசு நினைக்கின்ற பிரதம மந்திரியா கல்வி அமைச்சரா என்று எனக்கு உறுதிபட தெரியாது, உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு செய்தி வந்திருந்தது, நான் பார்த்தேன், புதிதாக 36,000 பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான ஒரு அறிவித்தல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. புதிய நியமனங்கள் கூறுதல், அவர்களுக்கான அனுமதி, அரசு வேலை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக. ஆகவே ஒருபுறம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடுமையான நிபந்தனைகளை ஒன்றாக அரசு ஊழியர்களை குறைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை இருக்கின்ற பொழுது அதன் அடிப்படையில் நிதியை பெற்றுக்கொண்டு புதிதாக அரசு ஆசிரியர்களை நியமனம் செய்வது என்பது அதை ஆரம்பத்திலேயே அந்த நிபந்தனையை முறைக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது அல்லவா? இல்லை, அந்த 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 வெற்றிடங்களுக்கான பதவி கோரல் என்பது சரியானது. ஏனென்றால் இந்த சில சில இடங்களிலே உரிய பதவிக்குரிய ஆட்கள் இல்லை. ஆனால் இந்த இந்த அரச ஊழியர்கள் எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்பது சில இடங்களிலே மேலதிகமாக கூடுதலாக இந்த ஊழியர் மட்டத்தில், அதாவது இந்த இந்த அதிகாரிகள் மட்டத்தில் அல்ல, ஊழியர் மட்டத்திலே அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற ஆபீஸ் அசிஸ்டன்ஸ் சாரதிகள் என்று இந்த இப்படியான இந்த 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 லேபர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. அவை அனைத்துமே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், அரசியல் நியமனங்களாகத்தான் இருக்கின்றன. அவர்கள் தான் குறைக்கப்பட வேண்டும். அதை விட 32 அரச நிறுவனங்கள் ஒன்று தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் அல்லது அவை மூடப்பட வேண்டும். அப்படி மூடப்படுகின்ற பொழுது அங்கே பணியாற்றினுடைய எண்ணிக்கை அவர்கள் எப்படி என்ன செய்வது, வேறு திரைக்கல்களுக்கு மாற்றுவதா அல்லது அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்து வெளியேற்றுவதா என்ற பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த விடயத்தை தெளிவு இல்லை. அதாவது அந்த விடயம் தொடர்பாக ஐஎம்எஃப் கூறிய விடயங்கள் சரியாக தெளிவுபடுத்தப்படவில்லை. அவை எல்லாமே ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன, எதிர்கட்சிகள் பேசுகின்றன. ஆனால் ஐஎம்எஃப் எப்படி சொல்லியிருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு சரியான அந்த அந்த ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனையுடைய சரியான வார்த்தை பிரயோகம் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. அதன் காரணமாக தான் ஹஸ்டாலி சில்வா கேட்டிருந்தார், முழுமையான ஒப்பந்தம், அதாவது இலங்கை மத்திய வங்கி ஆளுநரும் இலங்கை நிதியமைச்சரும் கையொப்பமிட்ட முழுமையான ஒப்பந்தத்தினுடைய பிரதி எங்கே என்று கேட்கிறார். அதிலேதான் இந்த விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அந்த விடயம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதை ஆனால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டு விடயங்களும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நாடுகளுடைய இணக்கப்பாடுகள் மற்றும் இந்த கடன்களை வழங்குவதற்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையினுடைய விவரங்கள்லாம் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டிலேதான் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அது அரசாங்கம் சரியாக வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தினால்தான் இந்த நிபந்தனைகள் என்பது என்ன என்பது தொடர்பாக சரியாக அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது என்னவென்றால் இந்த சர்வதேச நாணய நிதியம் வழங்குகின்ற இந்த உதவியானது நன்கொடையல், ஒரு கடன், ஒரு 4 அடிப்படையிலே வழங்கப்படுகின்ற ஒரு கடன். ஏற்கனவே இலங்கை கடனிலே மூழ்கி இருக்கின்றது. ஆகவே இந்த இவை இன்னும் இந்த கடனை அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான், ஒரு தற்காலிக தீர்வாகவும், அதே நேரம் இலங்கையுடைய கடனை அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் பார்க்கலாம்.
ஆனால் இதிலிருந்து மீளுவதற்கு இலங்கை தன்னை சரியான வழியிலே திட்டம் இன்னும் திட்டமிடவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக 52 பில்லியன்கள் கடன்கள் இருக்கின்றன. அதில் 22 பில்லியன் சீனாவுக்கு கொடுக்க வேண்டும். சீனா தற்போது 2 ஆண்டு கால தவணை கேட்டிருக்கின்றது. ஏனைய கடன்களுக்கும் தவணை சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைவிட மேலதிகமாக 3 பில்லியன் கடன் பெறப்படுகின்றது. அதிலே அது அரைவாசி கடன் இப்போது கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல இலங்கை என்ன செய்ய வேண்டும், வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். ஐஎம்எஃப்னுடைய சர்வதேச நாணய நிதியத்துடைய நிபந்தனைகளை மிக முக்கியமானது இலங்கையுடைய வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது. இலங்கையுடைய வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய இன நெருக்கடி பிரச்சனைக்கான தீர்வு காணப்பட வேண்டும். அதை ரீகன்சிலேஷன் என்று சொல்லுகிறார்கள். அவர் அரசியல் ரீதியாக சொல்லவில்லை, ரீகன்சிலேஷன் என்று அவர் சொல்லுவது, மேல்நிலக்கம் என்று அவர் சொல்லுவது இனப்பிரச்சனைக்கான தீர்வு தான். ஆகவே அவற்றை கண்டால் மாத்திரமே இந்த தன்னிறைவு பொருளாதாரத்தை இலங்கையுடைய வருமானத்தை அதிகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே இப்போது இலங்கையுடைய வருமானங்கள் 3. 1. தேயிலை உற்பத்தி, 2. தைத்த ஆடை ஏற்றுமதி, 3. சுற்றுலாத்துறை. இங்கே சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்து விட்டது. அது கொரோனா பெருந்தொற்று நோயோடு வீழ்ச்சி அடைந்து விட்டது. தைத்த ஆடை ஏற்றுமதி மாத்திரம் வருமானத்தை கொடுத்தது. ஆனால் தைத்த ஆடை ஏற்றுமதி வருமானத்துக்காக கிட்டத்தட்ட $150 கோடி வரை செலவழிக்க வேண்டும் என்றால் மூலப்பொருட்கள் முடிவுப் பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இறக்குமதி செய்யப்பட்டால்தான் அதை தைத்து ஏற்றுமதி செய்ய முடியும். அதன் மூலம் வருமானம் கிடைக்கின்றது. ஆனால் தேயிலை வருமானத்துக்கு மூலப்பொருட்கள் முடிவுப் பொருட்கள் இலங்கையிலேயே இருக்கின்றன, இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம். செலவுகள் குறைவு, செலவுகள் குறைந்து வருமானம் அதிகமாக ஈட்டியது. அதாவது கிட்டத்தட்ட 7 பில்லியன்கள் வரை வருமானம் கொடுத்த ஒரு உற்பத்தி. ஆனால் இந்த தேயிலை உற்பத்தியை இவர்கள் 2 நிலைக்கு கொண்டு வந்தார்கள். எப்போது என்றால் 1986 ஜிஆர்ஜியவத்தின இருந்த போது 2 நிலைக்கு வந்தது. என்றால் ஜிஆர்ஜியவத்தில் தான் தைத்த ஆடை ஏற்றுமதியை அறிமுகப்படுத்தியவர். அது ஒரு இனவாத நோக்கிலான பொருளாதார திட்டம் என்றால் தேயிலை என்பது மலையகத்திலிருந்து வருவது, தமிழகம் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். ஆகவே அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி அடைந்துவிடும் என்ற நோக்கில் இலங்கைக்கு இலங்கைக்கு முதற்தர வருமானத்தை ஈட்டி கொடுத்த தேயிலை 2 தரமாக்கி தைத்த ஆடை ஏற்றுமதி அறிமுகம் செய்யப்பட்டது. ஆகவே இந்த 3 வருமானங்களையும் விட வேறு வருமானங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக வடகிழக்கு மாதிரி கடல் வளம் இருக்கின்றது, விவசாயம் இருக்கின்றது, அதைவிட வேறு உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் தாராளமாக இருக்கின்றன. அவற்றுக்கான வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. உதாரணமாக முல்லைத்தீவிலே மீன்களை பிடித்துவிட்டு எஞ்சிய மீன்களை கடலுக்குள்ளே கொட்டுகிறார்கள். ஆனால் பிடிக்கப்பட்ட மீன்களை பதப்படுத்தி அதை சேமித்து அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு அங்கே வசதி வாய்ப்புகள் இல்லை. கொழும்புக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள், குறைந்த மீன்களைத்தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள். ஆகவே முழுமையான திட்டம் இல்லை. வரவு செலவு திட்டத்திலே நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும், ஆனால் அபிவிருத்தி அங்கு இடம்பெறுவதில்லை. ஆகவே இன ரீதியான இனம் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் முயற்சியில் இருப்பதன் காரணமாகத்தான் இலங்கையுடைய பொருளாதாரம் தன்னிறைவு பொருளாதாரமாக மாறவில்லை. ஆகவே அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த ரீகன்சிலேஷன் சொல்லப்படுகின்ற அந்த மேல்நிலைக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். மேல்நிலைக்கு என்றால் தமிழ் மக்கள் கூறுகின்ற அரசியல் அதிகாரங்கள் செய்ய கொடுக்கப்பட வேண்டும், அது அரசியல் பங்கீடு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. ஆகவே இது மீண்டும் ஒரு நெருக்கடியை கொண்டு போய் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் இருக்கின்றன. இது ஒரு தற்காலிகமான நிவாரணமாகவும் எதிர்காலத்தில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பாகவும் தான் இந்த உதவியை பார்க்கலாம். சரி, இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்ற இந்த பல விடயங்கள் இருந்தும் கூட அதை பயன்படுத்துவதற்கான ஒரு காரணியாக அரசாங்கம் இன்னும் செயற்படவில்லை என்று பார்க்கின்றோம். ஆனால் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்காக இன்றைய தினம் கூட மன்னிக்கவேன், அதாவது இலங்கையிலே நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட விடயங்களே முக்கியமான வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும், அதனூடாக வருமானத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே சொல்லியிருந்தேன். ஆனால் அதைவிட சில வரிகளை அதிகமாக அதாவது நிபந்தனை விதிக்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்டது, படிப்படியாக அங்கு வரிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாடும் இருக்கிறது. ஆனால் அதைவிட புதிதாக சில வரிகளை அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த புதிதாக வரிகளை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக ஏற்கனவே இந்த வரி விதிப்பால் தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இது இன்னும் சிக்கலை அல்லவா கொண்டு வரப்போகிறது. வரி விதிப்பு விஷயத்திலே நீங்க சொன்னது போல் சிக்கல்கள் அதிகமாகவே வரப்போகணும் என்றால் வரி விதிப்புகள் என்பது மக்களை பாதிக்கின்ற ஒரு செயல் தான், தொழிலாளர்களை பாதிக்கின்ற செயல். இப்போது பார்க்க கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை, தனியார் ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. பொருளாதார நெருக்கடியின் பின்னர் தனியார் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சம்பளத்தை விட மேலதிகமாக வழங்கப்பட்டிருந்த மேலதிக கொடுப்பினர்கள்,
வேறுவித சலுகை கொடுப்பன இல்லாமல் நிறுத்தப்பட்டு விட்டன. ஆக அடிப்படை சம்பளம் மாத்திரமே இப்போது கிடைக்கின்றது தனியார் ஊழியர்களுக்கு. அரசாங்க ஊழியர்களிடம் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அரச வைத்தியர்களுக்கான ஓவர் டைம் மேலதிய கொடுப்பளவு குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது வருகின்ற சம்பளத்துக்கு வரி அறவிடுவது என்பது மிக கடினமான விடயம். உதாரணமாக ஒருவர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்தால் 50,000 ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்றது. அது இன்னும் சரியான முறையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அது எதிர்கட்சிகள் அப்படி சொல்லுகின்றன. ஆகவே இந்த வரி விதிப்புகள் என்பது மக்களை பாதிக்க போகின்றன. அப்படி மக்களை பாதிக்கின்ற போது இந்த திட்டங்களை ஒழுங்காக நடைபெறப்படுத்த முடியாது. தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் இந்த அரசாங்கம் கவலம் வரப்போ ஒன்று அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் நடைமுறைப்படுத்த பஞ்சிப்படுவார்கள், அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அவர் இழுபறை நிலைதான். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால் இதனை அரசியலுக்கு அப்பால் இலங்கையினுடைய தேச கட்டுமானமாக கருதி அனைவரையும் ஒன்றிணைத்த தமிழ் முஸ்லீம் மலைய மக்கள் எல்லாரையுமே ஒன்றிணைத்த ஒரு எக்கனாமிக்ஸ் மெக்கானிசம் ஒரு பொருளாதார பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அவன் உருவாக்கப்பட்டு அந்த பொருளாதார பொறிமுறை தான் திட்டங்களை வகுக்க வேண்டும். அப்படி விட்டங்களை அப்படி திட்டங்களை வகுக்கின்ற பொழுது மக்களதை புரிந்து கொள்வார்கள். அது வரியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், மக்களதை புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தனியே ஒரு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அதை செய்கின்ற பொழுது அதை அடக்குமுறையாகத்தான் பார்க்கிறார்கள். ஆகவே சிக்கல்கள் காத்திருக்கின்றன. ஒரு பொதுவான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படும் வரையும் அரசாங்கம் சிக்கல்களை எதிர்நோக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சரி, இப்பொழுது இந்த நான் ஏற்கனவே இந்த சர்வதேச நாணய நிதியம் விதித்திருக்கின்ற இந்த கடுமையான நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்திலே எவ்வாறான ஒரு ஒரு சிக்கலான நிலையை இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் 4 திட்டமாக அவர்கள் வழங்கப் போகின்ற நிதி பிரித்து வழங்கப்பட போகிறது. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை அவர்களுக்கு ஒப்பிக்க வேண்டும், மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற மேற்பார்வை செய்ய வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளின் அடிப்படையிலே இது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் ஊடான இந்த கண்காணிப்பின் ஊடாகவோ அல்லது இவர்களுடைய நிபந்தனையின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தில் பயணிக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவேளையிலே இந்த நிபந்தனைகளை ஏற்று பயணிக்க முடியாமல் இருந்தால் இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையினுக்கு வழங்கப்பட இருக்கின்ற இந்த ஏனைய மிகுதி நிதி நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் இலங்கையுடைய வரலாற்றை நாங்கள் தூக்கி எடுத்து பார்த்தோம் இருந்தால் இந்த ஒத்துழைப்பை விட இதற்கு முன்பாக 16 தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, நிதி கோரல் செய்யப்பட்டிருக்கிறது. 9 தடவைகள் இலங்கை அரசாங்கம் அந்த இடைநடுவிலே முறித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை. அதே போன்றதான நிலை இப்போதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவா? இப்போது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது வாய்ப்புகள் இருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் சொல்வது போல சர்வதேச ஒப்பந்தங்களை மீறுவதிலே அவர்கள் கை சேர்ந்தவர்கள். மிலேனியம் சிட்டி எனப்படுகின்ற அந்த அபிவிருத்தி திட்டம் 2018 கைச்சாத்திரப்பட்டது அமெரிக்காவோடு, அது கைவிடப்பட்டது. அப்படி பல திட்டங்கள் இந்தியாவுக்கு வழங்க இருந்த பல திட்டங்கள் கைவிடப்பட்டன. இப்போது கூட கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையம் அபிவிருத்திக்காக இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது, அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது, அது இன்னும் சரியாக முழுமைப்படுத்தப்படவில்லை. இப்படி பல விடயங்கள் அங்கே காத்திருக்கின்றன. ஆகவே 4 ஆண்டுகளுக்குள்ளே இவர்கள் அந்த நிபந்தனை நிறைவேற்றுவார்களா என்பது கேள்வி. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே உதாரணமாக இனப்பிரச்சனை தீர்வுக்காக தங்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்று பொய்யான அறிக்கைகளை தயாரிப்பார்கள். இப்போது கூட எரிவா மனிதர்மை சபையிலே கொண்டே கையளிக்கப்படுகின்ற அத்தனை அறிக்கைகளும் மிக பொய். விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது, உள்ளக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது, இடம்பெயர்ந்த மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள், அங்கே அபிவிருத்தி இடம்பெறுகிறது என்றெல்லாம் அறிக்கைகளை அழகாக தயாரித்து நல்ல டிப்ளமேட் ஆங்கிலத்திலே அதை எழுதி கொண்டு சமர்ப்பிப்பார்கள். அதை உலகம் நம்பினார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு பிரதிநிதியும் அவர்கள் அறிக்கையிலே குறிப்பிட்டது போல தமிழ் மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றதா, முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று களத்துக்கு சென்று ஆராய்வது இல்லை. கொழும்பிலை மாத்திரம் சந்தித்து விட்டு போகிறார்கள். ஆனால் இந்த IMF-னுடைய நிதி விடயத்திலே இப்படியான பொய்யான அறிக்கைகள் சமர்ப்பிக்க முடியாது. நிச்சயமாக அவர்கள் அங்கே ஆட்களை அனுப்பி அதை பரிசோதிப்பார்கள். அந்த இடத்தில் தான் இலங்கை அரசாங்கம் மாட்டுப்பட போகும் நிலைமை ஒன்று வரும். ஆனால் அதையும் கடந்து இலங்கை டிப்ளமேட்டாக, அதாவது தன்னுடைய ராஜதந்திரிகள் மூலமாக பல்வேறுபட்ட வேலைகளையும் பல்வேறுபட்ட கதைகளையும் சொல்லி சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இலங்கையுடைய வரலாற்றை போர் ஆரம்பிக்கப்பட்ட 83rd ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் சர்வதேசத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட அனைத்து அறிக்கைகளும் அனைத்து விடயங்களும் பொய்யானவை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் சர்வதேசம் அது எந்த எழுதுவதற்கு நம்பியது புரிந்து கொண்டது என்பது கேள்வி இருக்கின்றது. ஆனால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டம் தொடர்பாக அரசாங்கம் இனிமேலும் சமர்ப்பிக்க போகின்ற அறிக்கைகளே
உண்மைகள் அற்றத்தன்மை இறுக்கமாக இருந்தால் அது பாரியாவத்தை கொண்டு வரும். ஏனென்றால் சர்வதேச நாணயம் தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கின்றது, சமர்ப்பிக்கப்படுகின்ற அறிக்கைகளும் அதனுடைய அந்த பிராக்டிக்கலான நடைமுறைகளும் தங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் தான் இங்கே இவர் மாற்றப்பட போகின்றார். அரசு செலவினத்தை குறைத்தல் என்பதே மிக முக்கியமானது. அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது, அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது மாத்திரமல்ல அமைச்சர்களுடைய செலவுகளை குறைப்பது, அமைச்சர்களுடைய எண்ணிக்கைகளை குறைப்பது. உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் எல்லாம் 4-5 அமைச்சர்கள் தான் இருக்கும். நீங்க கனடாவிலே பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கே பல அமைச்சர்கள் இருக்கின்றன, பல திணைக்களங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கான செலவுகள் என்ன என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே அவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்துத்தான் இந்த நிதி வழங்கப்படுகின்றது. அவை எல்லாமே குறைக்கப்பட வேண்டும் என்று. ஆகவே இந்த முறை இந்த இடத்திலே இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து சொல்கின்ற பொய்யை சொல்ல முடியுமா என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். இலங்கை அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட்டை மாத்திரம் நம்பாமல் இங்கே வந்து வடகிழக்கு மாகாணம் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அந்த ரிப்போர்ட்டையும் வைத்துக் கொண்டு பார்த்தா தான் உண்மை தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுதுதான் இனப்பிரச்சனைக்கும் 70 காலமாக எப்படி இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு சர்வதேசம் தயாராக இருக்கின்றதா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது. சரி, இப்போது இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் உதவியினை வழங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த உதவியினால் ஏனைய நாடுகளின் ஆதிக்கம் இலங்கை மீது குறைவடையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆதிக்கம் குறைவடையும்னு சொல்ல முடியாது. நான் இந்த புவிசார் அரசியல், புவிசார் பொருளாதாரத்தை மையமாக கொண்டுதான் உதவி வருகின்றது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி அளிக்கின்றன. அதை வைத்துக் கொண்டுதான் இலங்கை கொடுக்கப்படுகின்றது. இந்த புவிசார் போட்டிக்குள்ளே இலங்கை சிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகின்றது. ஏனென்றால் சர்வதேச நாணய நிதியத்தை விட நேரடியாக அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்கின்றன. இப்போது பாருங்கள், 24 மில்லியன் வரை இப்போது கொடுக்கப்படுகின்றது மருத்துவ உதவிக்காக அமெரிக்கா நேரடியாக கொடுக்கின்றது. இது புவிசார் அரசியல் போட்டி, அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக இலங்கையை தங்கள் பக்கம் எடுப்பதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இப்போது இலங்கை சீனாவுடைய முழுமையா தளமாக மாறி வருகின்றது. சீனா அபிவிருத்தி என்ற பெயரிலே, உள்ளக அபிவிருத்தி, இலங்கையினுடைய உள்ளக அபிவிருத்தி என்ற பெயரிலே பல திட்டங்கள் செய்கின்றது. அதன் மூலமாக பல தளங்களை அமைக்கின்றது, பல கண்காணிப்பு நிலையங்களை அமைக்கின்றது. தாமரை தலாகம் கூட அதன் உச்சியில் இருக்கின்ற அலுவலகம் கண்காணிப்பு அலுவலகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதிகாரபூர்வமாக இலங்கை அரசாங்கம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் கண்காணிப்பு அலுவலகம் தான், அங்கிருந்து கடல்களை அங்காணிக்க கடல் வலயங்களை அவதானிக்க முடியும். இப்போது கடல் வலயத்தை, இந்தோ பசிபிக் கடல் வலயத்தை பாதுகாப்பதற்காக அக்யூஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவும் பிரித்தானியாவும் அமெரிக்காவும். அது ஒரு இராணுவ வியூகம். அந்த இராணுவ வியூகத்துக்கு எதிராக மேலும் பல தளங்களை இலங்கையிலே சீனா உருவாக்குகின்றது. ஆகவே சீனாவின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கு பல உதவிகளை அமெரிக்கா செய்கின்றது. அதற்கிடையே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பனிப்போர் போகின்றது. ரஷ்ய உக்ரைன் போர் விவகாரத்திலே பனிப்போர் போகின்றது. ஆனால் இந்தோ பசிபிக் விவகாரத்தை அமெரிக்காவோடு இந்தியா ஒத்துழைத்து பயணிக்கின்றது. ஆகவே இப்படியான இந்த புவிசார் போட்டிகள், ரஷ்ய உக்ரைன் போர்லாம், அமெரிக்காவும் இந்தியாவும் மேற்கொண்டு வருகின்ற இந்த பனிப்போரை எல்லாம் இலங்கை அறிகின்றது. அறிந்து அதற்கேற்ப புகுந்து விளையாடுகின்றது. இலங்கை ஒரு சிறிய நாடு என்ற அடிப்படையில் இந்த பெரிய நாடுகள் அதை இலங்கையை மன்னித்து மன்னித்து வழங்குகின்ற உதவிகள் தான் இலங்கைக்கு சாதகமாக இருக்கின்றன. அப்படியானால் உங்களுடைய பதிலின் பிரகாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக அமெரிக்கா இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறதா? இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்று சொல்வதை விட இலங்கையை தங்கள் பக்கம் எடுப்பதற்கான பல வியூகங்களை வகுக்கின்றது. ஆனால் எந்த ஒரு வியூகத்துக்களும் இலங்கை எடுபட்டதாக இல்லை. இலங்கை வந்து முழுமையாக சீனாவை நோக்கித்தான் பயணிக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அவருடைய நுட்பம் வித்தியாசமானது. மஹிந்த ராஜபக்ச வெளிப்படையாக, கோட்டபாய ராஜபக்ச வெளிப்படையாக சீனாவோடு நின்றார். இந்தியா அமெரிக்கா சமாளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அவர் நாடு மட்டத்தில் தெளிவாக சொன்னார். 2015 மைத்ரி ரணில் அரசாங்கம் வந்தபோது தெளிவாக சொன்னார். இப்போது கூட சொல்லுகின்றார். என்ன, எங்களுக்கு எந்த ஒரு நாடும் பகமை அல்ல. சீனாவோ அமெரிக்காவோ இந்தியாவோ எந்த நாடும் எங்களுக்கு சமாந்தரமாகத்தான் உதவி செய்கின்றன. நான் அந்த நாளை சமாந்தரமாகத்தான் கையாளுகின்றோம். ஒரு நாட்டை கூடுதலாகவும் மற்ற நாட்டை குறைவாகவும் அல்ல என்று வெளிப்படையாக சொல்கின்றார். இலங்கைக்கு என்று நிரந்தரமான வெளியுறவு கொள்கை இல்லை. அமெரிக்கா, இந்தியா போன்று வெளியுறவு கொள்கை எழுதப்பட்ட வெளியுறவு கொள்கை அல்ல. அது அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது இலங்கையுடைய வெளியுறவு கொள்கை. ஆகவே சீனாவை அமெரிக்காவின் சமாந்தரமாக கையாளுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு சீனாவிடமிருந்து பெறுகின்ற அத்தனை பொருளாதார உதவிகளையும் பெறுகின்றார். இலங்கை ஒன்று செய்கின்றது என்ன விஷயம் என்றால், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்களையும் பொருளாதார உறவுகளையும் ஸ்டடி பண்ணுகின்றது, படிக்கின்றது.
அப்படி படித்துக்கொண்டு அதே போன்ற அணுகுமுறை இலங்கை செய்ய முற்படுகின்றது. இலங்கை அப்படி செய்கின்ற பொழுது அமெரிக்காவும் இந்தியாவும் சொல்லுகின்றது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் உலகில் என்று முதற்திறமையானது. ஆக அந்த இடத்துல இணங்கி போகின்றீர்கள், அரசியல் ரீதியாக முரண்படுகின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதே போன்று இலங்கையும் பொருளாதார ரீதியாக சீனாவுடன் உதவியை பெற்றுக் கொண்டு அரசியல் ரீதியாக நாங்கள் இல்லை என்ற விடயங்களை காட்ட முற்படுகின்றது. இந்த இடத்தில்தான் அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கையோடு முரண்படுகின்ற அல்லது இலங்கையை கட்டுப்படுத்துவதற்கு கஷ்டப்படுகின்ற மீப்பாக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆக இலங்கை சிறிய நாடாக இருந்து கொண்டு, சிறிய நாடு என்று அந்த போர்வையில் இருந்து கொண்டு அமெரிக்காவையும் இந்தியாவையும் சமாந்தரமாக கையாண்டு கொண்டும் அதேபோல சீனாவோடும் கையாண்டு கொண்டும் தங்களோட உதவியை பெறுகின்றார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனை. சார், இப்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைத்திருக்கிறது. ஆகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தபால் மூல வாக்களிப்பு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி தேர்தல் நடத்துவதற்கான தேதியை தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இந்த நிதியத்தினுடைய உதவி கிடைத்திருக்கிறது. ஆகவே திட்டமிட்டபடி தேர்தல் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நல்ல கேள்வி. இலங்கையுடைய தேர்தல் முறைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த இலங்கையிலே 4 தேர்தல்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல், உள்ளாட்சி சபைத் தேர்தல், மாகாண சபைத் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். இந்த 4 தேர்தல்களும் பாரிய செலவுகளை கொண்டு வருகின்றன. ஆகவே தேர்தல்களும் குறைக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் போகின்றன. இதை மையமாக கொண்டுதான் தற்போது மாகாண சபையை முற்றுமுழுதாக இல்லா பண்ணுகின்ற வேறு திட்டங்களை அரசாங்கம் ஈடுபடுகின்றது. ஆகவே இந்த இடங்களிலெல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் சரியான தெளிவுபடுத்தலை கொடுக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியம் என்பது அரசுக்கு அரசு அணுகுமுறை தான், ஸ்டேட் டு ஸ்டேட் அப்ரோச் தான். ஆனாலும் இலங்கை இருக்கக்கூடிய தமிழ் பாதிக்கப்பட்ட சமூகமாக IMF எனப்படுகின்ற சர்வதேச நாணயத்தினுடைய தலைமை பீடத்துக்கு தங்கள் பக்க நியாயங்களை எழுத்திலே கொடுப்பதற்கான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எழுத்திலே சர்வதேச நாணயத்தை நோக்கி தமிழ் தேசிய கட்சிகள் கடிதம் கொடுத்ததாக இல்லை. 6 கட்சிகள் கொடுத்திருக்கின்ற ஒரு வருடத்துக்கு முதல், ஆனால் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட கடிதம் அல்ல. இங்கே என்ன நடக்கின்றது? இலங்கை அரசாங்கத்தினுடைய குளறுபடிகள் சரியான முறையில் எழுதப்படவில்லை. ஆகவே இப்போது தேர்தல் குறைக்கப்பட வேண்டும் என்றால் மாகாண சபை தேர்தலை இல்லாமல் பண்ணுகின்ற முறைமை, உள்ளாட்சி சபை தேர்தலை வைத்துக் கொண்டு மாகாண சபை தேர்தலை இல்லாமல் பண்ணுகின்ற முறைமைக்குள்ளே போகிறார்கள். அப்படி போய்விட்டால் 3 தேர்தல் தான் வரும், நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், உள்ளாட்சி சபை தேர்தல். அதில் நாடாளுமன்ற தேர்தலையும் அத்தோடு சேர்த்து ஜனாதிபதி தேர்தலையும் ஒன்றாக வைப்பதற்கான முயற்சிகளும் இடம்பெறுகின்றன. நினைக்கிறேன் சர்வதேச நாணயத்தினுடைய இந்த நிபந்தனைகள் வெளியே வரவில்லை, இப்படி ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கின்றன. முயற்சித்து பாருங்கள் என்று. ஏனால் தேர்தல்கள் என்பது மிக செலவு. உள்ளாட்சி சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் 10 பில்லியன் வரை தேவை. நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதாக இருந்தால் அதை விட இன்னும் அதிகமாக தேவை. ஜனாதிபதி தேர்தலுக்கும் அதிகமாக செலவு தேவைப்படுகின்றது. ஆகவே 5 ஆண்டுகளிலே 4 தேர்தல்கள் வந்து போகின்றன. இது ஒரு பாரிய செலவு. அதை விட அமைச்சர்களுடைய எண்ணிக்கை, மாகாண அமைச்சர்களுடைய எண்ணிக்கை, உள்ளாட்சி சபையினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை, ஆகவே இந்த எண்ணிக்கைகளை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரை கோரிக்கை இருக்கின்றது. ஆனால் உள்ளாட்சி சபையினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தற்போது உள்ளாட்சி சபையுடைய எல்லை மீள் நிர்ணயம் என்று சொல்லி வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல உள்ளாட்சிகளை குறைத்து அவற்றை சிங்கள பக்கத்தோடு இணைக்கக்கூடிய முயற்சியெல்லாம் விளம்பருகின்றன. அவை இந்த பொருளாதாரத்திலே விழுந்து போன இலங்கை அரசாங்கம் மீண்டும் பொருளாதாரத்தை மீடுவதற்காக சர்வதேச நாணயத்திலே இந்த பரிந்துரைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையை முற்றாக இல்லா பண்ணக்கூடிய அளவுக்கான வேலை திட்டங்களுடன் மீள எழும்பி வருகின்றன. போரால் சாதிக்க முடியாததை தற்போது இந்த பரிந்துரைகள் மூலமாகவும் சாதிக்க முற்படுகின்றது இலங்கை அரசாங்கம். குறிப்பாக தேர்தல்களை குறைப்பது, உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்பது போன்ற விடயங்களை எல்லாம் கையாண்டு அதன் மூலமாக தமிழ் பிரயத்துவங்களை குறைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களெல்லாம் நுட்பமாக தமிழ் தேசிய கட்சியில் எடுத்துச் சொல்லவில்லை. எடுத்துச் சொல்வதற்கான நுட்பம் அறிவியலாளர்களும் இருப்பதாகவும் தெரியவில்லை. இல்லை, அது பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது, இலங்கையுடைய நெருக்கடி நிலையை தமிழர் தரப்பு சரியாக கையாளவில்லை என்கின்ற அந்த நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள். அது ஒரு நாட்டுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு விடயமாக பார்க்கின்ற அதே வேளையில பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக தங்களுடைய நியாயங்களை சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆகவே என்னுடைய கேள்வி, தமிழர் தரப்பு எந்த மாதிரியான அணுகுமுறைகளை கையாண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இவர் இந்த உள்ளாட்சி சபையினுடைய எல்லை மீள் நிர்ணயம் ஆபத்தானது. பீதாசார தேர்தல் முறையும் தொகுதிவார தேர்தல் முறையும் கலந்தோறு தேர்தல் முறையை அறிமுகம் செய்ய போகின்றார்கள். வந்துவிட்டார். ஆனால் தொகுதிவாரி தேர்தல் முறை என்று தனியாக இருந்தால் வடகிழக்கிலே தமிழ் பிரயத்துவம் அதிகரிக்கும், ஆனால் மலையக தமிழ் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய பிரயத்துவம் குறைவடையும். ஆக அது ஆபத்தானது. இப்போ என்ன செய்கின்றார்கள் என்றால் பீதாசார தேர்தலையும் தொகுதிவார தேர்தலையும் சேர்க்கிறார்கள். எப்படி என்றால் சிங்கள மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே தொகுதிவார தேர்தலும்
விசாரத்திலையும் பார்க்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலே சிங்கள மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலே தொகுதிவார தேர்தலும் பிரதித்துவ தேர்தலும் கலக்கப்படுகின்றது. அதே போல மலைய பிரதேசங்களில் தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே சிங்கள மக்கள் வாழ்கின்ற இடங்களிலும் அப்படியான கலப்பு முறை கொண்டு வரப்படுகின்றது. அப்படி வந்தால் தனித்து சிங்கள மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே சிங்கள பிரதித்துவம் அதிகரிக்கும், சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் வாழ்கின்ற இடங்களிலே சிங்களவர்களுக்கும் ஏதாவது பிரதித்துவம் கிடைக்கும். என்றால் விதாசார பிரதித்துவ முறை மூலம் கட்டாயம் சிங்களருக்கு அது கிடைக்கும். ஆகவே அதற்குள்ளாலும் தங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற முறைகளை செய்கின்றார்கள். ஆகவே இவை ஆபத்தானது எல்லை மீள் நிர்ணயம் என்று சொல்லி வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைக்காமல் வடக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் இணைக்கக்கூடிய வகையில், அல்லது அண்டாசபுரத்தோடு அனுதாபுரத்தோடு வடக்கு மாகாணத்தில் சில பகுதியில் இணைக்கின்ற பகுதியில், பொதுதரவையோடு மட்டக்கிழப்பினுடைய சில எல்லைகள் இணைக்கின்ற வெளிகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. இப்போது முல்லைத்தீவினுடைய சில எல்லைகள் அனுதாபுரத்தோடு இணைக்கப்படுகின்றன. இந்த வேலை திட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டன. இவை இன்னும் வெளிவரவில்லை. இதெல்லாம் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால், சர்வதேச நாணயத்துடைய பரிந்துரை என்பதன் பிரகாரம் உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைத்து, அதாவது அரச செலவுகளை குறைப்பதற்காக நாங்கள் உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டு போய் இதை காண்பிக்கப் போகின்றார்கள். அப்போது அது சர்வதேச நாணய நிதியம் அல்லது வேறு அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன ஒடுக்கல் என்பது என்ன என்பதை சர்வதேச நாணய நிதியமோ அல்லது ஜெனிவா மனித உச்சவையோ புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்காது. ஏனென்றால் நல்ல ஆங்கிலத்தை அந்த அறிக்கையை தயாரிப்பார்கள். அதை கவுண்டர் பண்ணக்கூடிய, அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நுட்பம் தமிழ் தேசிய கட்சியிடம் இல்லை. இதுவரைக்கும் அந்த வேலை திட்டம் செய்யப்படவில்லை. இல்லையா, இருக்கின்ற அறிவை பயன்படுத்த தயங்குகின்றார்களா? இருக்கின்ற அறிவை பயன்படுத்த தயங்குகின்றார்கள் என்பது ஒன்று. அவர்கள் இந்த இருக்கின்ற தேர்தல் முறைமைக்குள்ளே தங்களுடைய கட்சிகளுடைய பிரதித்துவங்களை தக்க வைத்தால் போதும், தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்தால் போதும் என்று அந்த குறுகிய மனநிலையோடு செயற்படுகின்றார்கள். இதுதான் இங்கே காரணமாக இருக்கின்றது. சார், இலங்கையினுடைய தற்போதைய மக்களிடம் இருக்கின்ற ஒரு பிரதானமான கேள்வி என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தலுக்கு வருகின்ற அதுக்கு முன்பாக இதை பேசிவிட்டு இதோடு தொடர்பு போட்டதால் அதை பேசிவிட்டு செல்லலாம் நினைக்கின்றேன். இப்பொழுது இலங்கையினுடைய நெருக்கடியை தற்காலிகமாக தீர்க்கப்பட்டாலும் நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு சரியான வழிமுறையை தமிழர் பின்னும் கொண்டிருக்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? நிச்சயமாக. அதாவது நான் முன் சொன்னது போல இலங்கை அரசாங்கம் 30 ஆண்டுகால போரால் சாதிக்க முடியாதவற்றை 2020 ஆம் ஆண்டு ஏற்பட்ட இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடி, அதனுடைய வீழ்ச்சி, இப்போது அந்த வீழ்ச்சியிலிருந்து மீளல முயற்சிக்கிறார்கள். அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளல முயற்சிக்கின்ற பொழுது தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனை எதுவுமே இல்லாத முறையில் ஒரு ஒட்டுமொத்த இலங்கையாக, இது ஒரு பௌத்த இலங்கையாக மாற்றி அமைக்கின்ற வேலைத்திட்டத்தோடு வருகின்றார்கள். இதை நான் முன் சொன்ன பதில், தேர்தல் முறைகளிலே மாற்றங்கள் செய்து கொண்டு வீதாசார தேர்தலையும் தொகுதிவார தேர்தலையும் இணைத்து சிங்கள மக்கள் பிரதேசங்களிலே வாழ்கின்ற இடங்களிலே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இணைந்து வாழ்கின்ற இடங்களிலே வீதாசார தேர்தலையும் தொகுதிவார தேர்தலையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி உறுப்பினர் எண்ணிக்கையை குறைத்து, மகாசபை தேர்தலை இல்லாமல் பண்ணி உள்ளாட்சி சபை தேர்தல் எண்ணிக்கையை குறைத்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் வேண்டுமானால் குறைக்கலாம். அல்லது வீதாசார தேர்தலும் தொகுதிவார தேர்தலும் இணைந்தால் தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையும் குறைவடையும். ஆகவே எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து முழுமையான ஒரு சிங்கள நாடக மீளக்கூடிய பொருளாதார திட்டம் இங்கே வகுக்கப்படுகின்றது. நான் தெளிவாக சொல்கின்றேன், ஜிஆர் ஜீவத்தின் 83 ஆம் ஆண்டு யுத்தம் ஆரம்பித்த பொழுது எப்படி வடகிழக்கு மாகாணத்தை நிலரீதியாக பிரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை போட்டாரோ அந்த திட்டம், குறிப்பாக மகாவலி அபிவிருத்தி திட்டம், அது இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்போது யுத்தம் இல்லாத இந்த 13 ஆண்டுகளிலே 2009 பின்னதான 13 ஆண்டுகளிலே மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஜிஆர் ஜீவத்தினுடைய உறவினரான ரணில் விக்ரமசிங்க போடுகின்ற திட்டம் என்பது, பொருளாதார திட்டம் என்பது இலங்கையுடைய பொருளாதார அபிவிருத்தி என்ற நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்துடைய பரிந்துரைகளை மையமாக வைத்துக் கொண்டு தமிழ் முஸ்லீம் பிரச்சனைகள் பேசு பொருளாகவே இருக்கக்கூடாது என்ற நோக்கில் பொருளாதார மீழ்ச்சியாக அதை பார்க்கின்றார். அந்த பொருளாதார மீழ்ச்சி திட்டத்துக்குள்ளே சிங்கள மக்களை மாத்திரம் மையமாக கொண்டதாக அந்த மீழ்ச்சி திட்டம் வருகின்றது. ஆகவே பொருளாதாரத்தில் விழுந்த பொருளாதாரத்திலிருந்து மீழ்ச்சி எழுவ மீண்டும் எழுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகின்ற பொழுது போரால் சாதிக்க முடியாதவற்றையெல்லாம் இந்த பொருளாதார மீழெழுச்சி திட்டத்தின் மூலமாக சாதிக்க உட்படுகின்றார் ரணில் விக்ரமசிங்க. இவர் நாளை பதவி விலகினாலும் இந்த திட்டத்தை அடுத்து வரப்போகின்ற ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஏவிபியா இருக்கலாம், நிச்சயமாக இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதிலே மிக முக்கியமான பாதிப்பு என்றால் உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைப்பு, உள்ளாட்சி சபையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை குறைப்பு, மாகாண சபை தேர்தலை முற்றாக இல்லாமல் பண்ணுகின்ற முறைமைகள், நாடாளுமன்ற தேர்தலும் பிரதித்துவத்தை குறைக்கின்ற முறைமைகளுக்குள்ளே தமிழ் முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள். ஆகவே விழுந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக செய்யப்படுகின்ற இந்த திட்டமுடலே தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனையை முற்றுமுழுதாக அடித்து ஒதுக்கி கொண்டு போய் மீளெழும்புகின்ற திட்டத்துக்குத்தான் இலங்கை வழிவகுக்கின்றது. இதை இன்று வரைக்கும் தமிழ் கட்சிகள், மலைய கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் அதை புரிந்து கொண்டதாக இல்லை.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி முன்வைக்கணும். நீங்கள் இந்த சில விலைகளை ரணில் ஓரங்கிட்டாலும் விலகி சென்றாலும் புதிதாக ராஜபக்சாவோ வேறொருவரோ வருவார் என்று அடிப்படையிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இன்றைய நிலையை பொறுத்த மட்டும் இலங்கையினுடைய இன்றைய நெருக்கடி நிலையிலேயே ரணில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிறார். ஓரளவாவது அவர் ஒரு ஹீரோவாக தன்னை காட்டிக் கொள்கின்றார். இன்றைய நிலையிலே ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் ஏனைய தேர்தலை நடத்துவதற்கு திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒத்துக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, இல்ல அதற்கான அனுமதியை வழங்குவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டிலே தனியாளாக வந்து நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது கூட அவர் சொன்னார், நான் தனியாளாக வந்து இந்த நாட்டை மீட்டிருக்கின்றேன், எல்லோருமே ஓடுகின்ற பொழுது சாத்திரம் பார்த்த பொழுது பயந்து ஓடிய பொழுது தனி மனிதனாக என்னால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையில் வந்தேன், நான் இப்பொழுது அதை சாதித்திருக்கின்றேன் என்கின்ற அடிப்படையிலே தன்னை ஒரு ஒரு கதாநாயகனாக வழிகாட்டி கொண்டார். இந்த நிலையிலே கட்சிகளற்ற ஆதரவு கட்சிகளை தாண்டி தன்னுடைய அந்த வெற்றியையும் தன்னுடைய நிலையையும் உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் ஏனைய தேர்தலுக்கு அவர் அனுமதி வழங்குவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தன்னுடைய தன்னுடைய முயற்சியை ஏனைய தேர்தல்களை நடத்துவதன் ஊடாக ஏனையவர்கள் அதில் பங்கு பெறுவதற்கோ அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கோ அனுமதிப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அதிலே உண்மை இருக்கின்றது. எப்படி என்றால் தேர்தல் நடத்தினால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது கொஞ்சம் சந்தேகம் இல்லை. அவர் ராஜபக்சோடு தான் இணைந்திருக்கின்றார். புதிய சிலங்கா புதிய பிரிவினம் நேற்று கூட IMF நிதி கிடைத்தது வெடிகொளுத்தப்பட்டது. வெடிகொளுத்திய பின்னால் யார் என்றால் நாமல் ராஜபக்ச, அதாவது சிலங்கா புதிய பிரிவினம்ல ஒரு பெண் இருக்கின்றார், ஐக்கிய கட்சி உறுப்பினர் அல்ல. ஆகவே இந்த நிலைமை தெரிகின்றது. ஆகவே தேர்தல் நடைபெற்றால் ரணில் விக்ரமசிங்கனுடைய பதவி நிச்சயமில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க வகுத்திருக்கின்ற இந்த மூளை தொடர்ச்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரணில் விக்ரமசிங்க வகுத்திருக்கிற மூளை என்பது தனித்து சிங்கள நாட்டை எப்படி கட்டியெழுப்பது என்பதுதான். நான் முன் சொன்னது போல தேர்தல் பிரதிநிதிகளை குறைப்பது, மாகாண சபை தேர்தலை இல்லாமல் பண்ணுவது, வேண்டுமென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதிநிதிகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது நாடாளுமன்ற தேர்தலிலே பிரதிநிதிகள் இருந்தாலும் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரதிகள் அங்கே வர குறைப்பதற்கான சில உத்திகள் அங்கே வகுத்திருக்கின்றன, அவை செயற்படுத்தப்பட போகின்றன. அந்த உத்திகளை வர உள்ளவர் நிச்சயமாக செயற்படுத்துவார். ரணில் விக்ரமசிங்க எப்படி கவுழுவார் என்றால் அது எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம், ராஜபக்சோடு இணைந்திருக்கின்றார் என்பதும், அல்லது நாட்டை வித்து விட்டார், நாட்டை காட்டி கொடுத்து விட்டார் என்று சிங்கள மக்களுக்கு சொன்னால் சிங்கள மக்களை நம்புவார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க வகுத்த மூளை, அதாவது இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க பார்த்த மூளை உண்மையில் ஆரோக்கியமானது, சிங்கள நாட்டுக்கு தேவையானது என்று அந்த உண்மையான பிரச்சாரத்தை எதிர்கட்சி செய்யாது. அந்த உண்மையான பிரச்சாரத்தை ஐக்கிய கட்சியும் செய்ய முடியாது, ஏன்னா செய்தால் தமிழ் முஸ்லீம் வாக்கள் கிடைக்காது. ஆகவே அந்த இடத்தில் தோல்வியைத்தான் சந்திக்க போகின்றார் ரணில் விக்ரமசிங்க. ஆனால் அவர் வகுத்து விட்ட மூளை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது. நான் உதாரணம் சொல்கின்றேன், டிஆர் ஏவத்தில 83 ஆண்டு யுத்தம் ஆரம்பித்த போது வகுத்த மூளை தான் அதன் பின்னர் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தார்கள். ஏன்னா சிங்கள அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவருக்கு நன்றாக தெரியும், ரணில் விக்ரமசிங்கனுடைய மூளை ஆரோக்கியமானது, சிறந்தது, இலங்கையை கட்டியெழுப்பதற்கு சிறந்தது, தமிழ் முஸ்லீம் பிரச்சனை நாசூக்காக காய் நகர்த்தி வெட்டி இதை பௌத்த சிங்கள நாடாக்குவதற்கு மிக சிறந்த நுட்பமான மூளை தான் ரணில் விக்ரமசிங்கன மூளை என்பது எதிர்கட்சிக்கு, குறிப்பாக சஜித் பிரேமதாசக்கு, இவன் ஜேவிபிக்கு கூட தெரியும். ஆனால் அதை சிங்கள மக்களுக்கு கொண்டு போக மாட்டார்கள். சிங்கள மக்களிடம் போய் வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து நாட்டை காட்டி கொடுக்க போகின்றார், நாட்டை பிரிக்க போகின்றார் என்று பிரச்சாரங்கள் செய்வதன் மூலமாக ஆட்சியை அவர்களை மீண்டும் கைப்பற்றிக் கொண்டு வந்து ரணில் விக்ரமசிங்கனின் மூளை செயற்படுத்துவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே தேர்தல் ஒன்றும் நடைபெற்றால் ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியாது, என்றால் எதிர்கட்சிகள் பலமாக இருக்கின்றன. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு வித்தியாசமான மூளையை ரணில் விக்ரமசிங்க வகுப்பாராக இருந்தால் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனையை முற்றுமுறையாக வெட்டுவதற்கு வகுக்கின்ற மூளை போன்று தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து நிலைப்பதற்கு ஒரு மூளை வகுப்பாராக இருந்தால் சில விலைகளை அது மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் அப்படி இந்த மூளையை வகுப்பதற்கு ராஜபக்சேவனுடைய ஆதரவு எந்த தூரம் செல்வா இடம் கொடுக்கும் என்பது கேள்வி இருக்கின்றது. ஏன்னா ராஜபக்சேவனுடைய மூளை என்பது வித்தியாசமானது. ஆகவே அந்த மூளையும் ரணில் விக்ரமசிங்கனுடைய மூளையும் எப்படி ஒன்று சேரப் போகின்றது என்பதிலே பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனையும் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து இலங்கை தேசியமாக அதை வளர்ப்பதற்கான அந்த மூளையிலே ராஜபக்ச முற்றுமுழுதாக ஒத்துழைப்பை வழங்குவார். ஆனால் ஆட்சி என்று வருகின்ற பொழுது அதற்கான ரணில் விக்ரமசிங்க வகுக்கின்ற மூளையிலே ராஜபக்ச ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே தேர்தல் ஒன்று நடந்தால் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்று வகுத்து விட்டு அந்த மூளை தமிழ் முஸ்லீம் மக்களையும் வெட்டி ஒதுக்கி இலங்கை தேசியமாக இலங்கை எப்படி கட்டியெழுப்பது என்பதிலே வகுத்து விட்டார் ரணில் விக்ரமசிங்க தற்போது வகுத்த இந்த புதிய மூளை
அதாவது போரால் சாதிக்க முடியாதே பொருளாதார நெருக்கடி வீழ்ச்சியின் பின்னர் மீளெழும்புகின்ற பொழுது எப்படி இலங்கை தேசியமாக எழ வேண்டும் என்று ராணில் விக்ரமசிங்க வகுத்து விட்ட அந்த மூளை தொடர்ச்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நிறைவாக இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். இந்த மாகாண சபை முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டு வந்தீர்கள். அப்போ அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு இந்தியா முன்பு போல் இதிலும் மௌனம் காக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏன்னால் வடக்கு கிழக்கு இணைப்பு பிரிக்கப்பட்ட நீதிமன்றம் சென்று பிரிக்கப்பட்ட பொழுதும் இந்தியா அது இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் இருந்தாலும் கூட இலங்கை தனித்து செய்யப்பட்டு இலங்கையுடைய நீதித்துறையால் அது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று எவ்வாறாவது இலங்கை தமிழ் மக்களுக்கு தாங்கள் மாகாண முறைமையை செயற்படுத்துவோம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்தியா தொடர்ந்து சொல்லி வருகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டிலே உங்களுடைய கருத்தின் பிரகாரம் பதிலே வைத்து கேட்கின்றேன். சர்வதேச நாணய நிதியத்துக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளின் பிரகாரம் தேர்தல் செலவுகளை குறைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்படுகின்ற பொழுதும் இந்த மாகாண முறையை இல்லாது ஒழிப்பதற்கான ஒரு முடிவுக்கு இலங்கை அரசாங்கம் வருமாக இருந்தால் அதற்கு இந்தியா தொடர்ந்து மௌனம் காக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்தியாவை பொறுத்தவரை மௌனம் காக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சில வேளைகளில் இந்தியாவை திருப்திப்படுத்துவதற்காக மாகாண சபை தேர்தல் நடத்தலாம். இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காகத்தான் அவர் திட்டம் ஒன்று செய்கின்றார்கள். வலிவா பாருங்கள், வடக்கு கிழக்கு மாவட்ட எல்லைகளை எல்லாம் உடைக்கிறார். இப்போது கூட முல்லைத்தீவிலே பல கிராமங்கள் பறிக்கப்பட போகின்றன. அங்கிருக்கக்கூடிய ஒரு இடம் ஞாபகம் பெறவில்லை, சிவன் கோயில் நேற்று முன்பு ஒடிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். திருகோணமலையை முல்லைத்தீவு முனைக்கின்ற இடம்தான் இந்த வடகிழக்கு இணைக்கின்ற பிரதேசம். ஆகவே அந்த பிரதேசங்களை கைப்பற்றி அங்கே சிங்கள குடியேற்றங்கள் செய்து கிழக்கிலும் குடியேற்றங்கள் செய்து வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் சிங்கள பிரயத்துவத்தையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே செய்யப்படும். அந்த பொறிமுறை வகுக்கப்படுகிறது. அந்த பொறிமுறை வகுக்கப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தமிழ் மக்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது மாகாண சபைக்குள்ளே. ஆகவே அப்படி ஒரு சிஸ்டம் வந்த பின்னர் மாகாண சபையை நடைமுறைப்படுத்துவார்கள். அப்படி நடைமுறைப்படுத்தினால் இந்தியா அதை எதிர்க்காது. ஆகவே அந்த சிஸ்டத்தை இலங்கை செய்து கொண்டிருக்கிறது என்று இந்தியாவுக்கு தெரியும். இன்று பாருங்கள், இன்று வரை கூட இந்தியா சிங்கள குடியேற்றங்களையோ அல்லது புத்தவிகாரம் வைக்கப்படுவதை இந்தியா எதிர்க்கவில்லை. இந்தியா எதிர்க்கவில்லை. மாறாக இப்போது நடராஜர் சிலை போன்ற சிவபூமியில் சொல்லப்படுகின்ற அந்த திட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றது. எல்லா பௌத்த மதங்களும் அங்கே போகட்டுங்க, எல்லா மதங்களும் அங்கே போகட்டுங்க, தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு இருக்க கூடாது, சிங்களர்களும் அங்கே வாழட்டும், முஸ்லீம்களும் வாழட்டும். ஆகவே அதன் பின்னர் மாகாண சபையை நடைமுறைப்படுத்தினால் அது இலங்கைக்கு திருப்தியாக இருக்கும், அது இந்தியாவுக்கும் திருப்தியாக இருக்கும். ஆகவே அதற்கான ஏற்பாடு இடம்பெறுகின்றது. சரி, நன்றி நெக்ஸன். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிஎம்ஆர் மற்றும் டிவி சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு பொழுதில் சந்தித்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி பாலா. நன்றி நேற்று. நன்றி.